இப்போது ஆச்சி ஜாம் ஒன்று வாங்கினால் இன்னொன்று ஃப்ரீ வழங்கும். மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ, ரொம்ப ரொம்ப நல்ல சோ. எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காப்பீடு மூலம் இழப்பீடு வழங்கப்படும் என கப்பல் போக்குவரத்துத்துறை அறிவிப்பு. சசிகலா தமிழக முதலமைச்சராக பதவியேற்க தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் சட்ட பஞ்சாயத்து அமைப்பு வழக்கு. ஜெயலலிதாவிற்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைக்கு 5.5 கோடி ரூபாய் செலவானதாக அப்பல்லோ மருத்துவர்கள் தகவல். கூடலூர் அருகே பள்ளத்தில் விழுந்த யானையை 5 மணி நேரமாக போராடி பாதுகாப்பாக வனத்துறையினர் மீட்பு. எண்ணெய் கசிவால் மீன் விற்பனை பாதிப்பு, அமைச்சர் வீட்டை முற்றுகையிடப் போவதாக பெண் வணிகர்கள் அறிவிப்பு. வறட்சியால் உயிரிழந்த விவசாயிகளுக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க கோரி நெல்லையில் ஆர்ப்பாட்டம். புதுச்சேரியில் நெடுஞ்சாலையோர மதுக்கடைகளை அகற்ற கோரி நடந்த போராட்டத்தில் காவல்துறையினரோடு தள்ளுமுள்ளு. பவானி ஆற்றில் கேரளா அணை கட்டுவதை தடுக்காவிட்டால் சாலை மறியல் நடத்தப்படும் என மேட்டுப்பாளையம் விவசாயிகள் அறிவிப்பு. திண்டுக்கல் அருகே புதூரில் பொதுக்குழாயில் குடிநீர் பிடிப்பதில் ஏற்பட்ட தகராறில் 3 பேருக்கு அரிவாள் வெட்டு. வேலூரில் மோசடியில் ஈடுபட்ட தனியார் நிதி நிறுவனம் மீது நடவடிக்கை கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டம். இப்போது ஆச்சி ஜாம் ஒன்று வாங்கினால் இன்னொன்று ஃப்ரீ வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.